நண்பா, அரசு அலுவலகங்களில் அமையுது சூரிய சக்தி மின் நிலையங்கள். தமிழக அரசின் பல்வேறு துறை அலுவலகங்களில் மேற்கூரை சூரிய சக்தி மின் நிலையங்கள் அமைக்கும் பணியை மத்திய அரசின் எனர்ஜி எஃபிசியன்சி நிறுவனம் அடுத்த வாரம் துவக்க உள்ளது. வீடுகள், கல்வி நிறுவனங்கள், தனியார் நிறுவன கட்டிடங்களில் குறைந்த திறனில் மேற்கூரை சூரிய சக்தி மின் நிலையங்கள் அமைக்கப்படுகின்றன. இதேபோல் அனைத்து அரசு அலுவலகங்களிலும் அந்த மின் நிலையங்கள் அமைக்க டெடா எனப்படும் தமிழக அரசின் எரிசக்தி மேம்பாட்டு முகமை முடிவு செய்தது. இதற்காக மத்திய அரசின் எனர்ஜி எஃபிசியன்சி நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. இந்த ஒப்பந்தம் வாயிலாக அரசு அலுவலகங்கள், கல்வி நிறுவனங்களில் தலா 10 கிலோவாட் முதல் அதிகபட்சம் 500 கிலோவாட் வரை என மொத்தம் 50 மெகாவாட் அளவுக்கு சூரிய சக்தி மின் நிலையங்களை எனர்ஜி எஃபிசியன்சி தன் சொந்த அளவில் செலவில் அமைக்கும். அந்நிறுவனத்திற்கு ஒரு யூனிட் மின்சாரத்திற்கு 4 ரூபாய் 58 பைசா என 28 ஆண்டுகளுக்கு டெடா பணம் வழங்கும். சென்னை அடையாறில் உள்ள அண்ணா மேலாண்மை நிறுவனம், நாகையில் உள்ள மீன்வள பல்கலை போன்றவற்றில் மேற்கூரை சூரிய சக்தி மின் நிலையங்கள் அமைக்கும் பணியை எனர்ஜி எஃபிசியன்சி நிறுவனம் ஏற்கனவே துவக்கியது. ஆனால் கொரோனா ஊரடங்கால் அந்த பணிகள் தடைபட்டன. அத்துடன் மற்ற அரசு துறை அலுவலகங்களில் சூரிய சக்தி மின் நிலையங்கள் அமைப்பதும் தடைபட்டது. எனவே தடைப்பட்ட பணிகளை அடுத்த வாரம் முதல் துவக்க எனர்ஜி எஃபிசியன்சி முடிவு செய்துள்ளது. இதை போன்ற வீடியோக்களை பெற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நண்பா, நன்றி, வணக்கம்.